மலையா எனக்கு வந்த சம்சார நல்ல மலையா என்ன கேளு எனக்கு மட்டும் பொண்டாட்டியா எனக்கு தகராறு பூரா கூத்தாடுற ஒரு நாளைக்கு 1700 ரூபாய் சம்பளம் வாங்குறிய நம்ம வீட்டுல ஒரு டிவி உண்டா ஒரு டேப் ரிகார்டு உண்டா ஒரு கை ரேடியா உண்டா கரும்போக்கு அப்படின்னு தகராறு வந்துடுது சும்மா இருப்பனா என் கொண்டாட்சி விட்டா ஒரு என்னைக்கு நடக்குது கருநாள் கழிச்சா மறுநாள் நடக்குது என் கொண்டாடி துணியை சுத்திட்டு தாத்தா வீட்டுக்கு போயிட்டான் தை போறதா வழி போறது போச்சு அவன் இருந்தா என்ன இல்லன்னா என்ன அப்படின்ட்டு அதுல இருந்து போனே பண்ணல மூணாம் தேதி கழிச்சுது புரட்டாச்சு பறந்தது அப்பதான் வீட்டுக்கு போறேன் போய் கதவை திறந்து பார்த்தா வீட்டுக்குள்ள பொங்கலுக்கு மூட்டு வச்ச தண்ணி பானையில அப்படியே இருக்கு வீட்டுக்குள்ள பார்த்தா முழங்காலு வவா புழுங்க கிடக்குது இதெல்லாம் வாரி வச்சு அப்பதான் போன் பண்றேன் எப்படி பாப்பிள்ளா வீட்டுக்கு அஞ்சலா போய் ஒரு 500 ரூபாய் கொடுத்து ரேடியா கை ரேடியா வாங்கணும் அவனை கேட்டான் எல்லாம் பாடுமான்னு கேட்டான் எல்லாம் பாடும் வீட்டுல வாங்கிட்டு போய் ரேடியா கொண்டு வச்சு தேங்காய் கல்பனை வாங்கிட்டு போய் தேங்காய ஏத்தி கல்பனத்தை உட கல்பனத்தை ஏத்தணுமா அப்படின்னு சொன்னான் அங்கே கொண்டாந்தான் நினைச்ச வெள்ளிக்கிழமை ஒரு குடம் தண்ணி எடுத்து ஊத்தி எல்லாம் கழுவி அதுல பொட்டு வச்சு உடச்சு கல்பத்தை ஏத்தன அடிச்சு ஒரு பொட்டுகளை வாங்கிட்டு வந்து தெருவு பூரா குடுக்கறேன் ஊருக்காரங்க எல்லாம் கேக்குறாங்க என்ன முருகன்னா தெருல பொட்டுகள் பொறி பொட்டுகள் குடுக்கறேன்னா சும்மா ஒரு ரேடியா ஒண்ணு வாங்கினேன் அத படைச்சா 4 பேர் வாயில விழுட்டோம் அப்படின்ட்டு ரேடியா வந்து நல்ல நேரம் பார்த்து சவுண்ட் வச்சா சவுண்ட் வைக்க வைக்க கொர்றது பக்கத்து வீட்டுக்கார தையல் கடைக்கார என்னன்னா ரேடியா வாங்கினா ஒரு பாட்டு கூட பாடலையே அப்படின்னா என்னடா நான் சவுண்ட் வைக்கிற பாடலன்னா அவன் என்ன சொன்னான் என்ன திருச்சியில வச்சான் இது திருச்சியில வச்சாதான் பாடுன்னு சுருட்டி பையில வச்சுக்கிட்டு நேரம் முடிச்சுப்பட்ட வந்து பஸ் ஏறி நேரம் திருச்சிக்கு போனோம் அங்க போய் பஸ் ஸ்டாண்ட்ல வச்சா கொர்றது அங்க ஒருத்தன் பார்த்தா பூ கடைக்காரன் என்ன ரேடியோ வச்சு லோல் பண்றா ஏன்னா ஒருத்தன் திருச்சியில வச்சான் இங்க வந்தா பாடலண்ணா அவன் என்ன சொன்னான் என்ன பாண்டியில வச்சான் திருச்சியில இருந்து பஸ் ஏறி நேரம் பாண்டிக்கு வந்தான் பாண்டியில கொண்டு வச்சா அங்கி அங்க எங்க கொண்டு வச்சா அந்த கீரி போட்டு ஆஸ்பத்திரி இருக்க அப்பதான் அதுக்கு கோரி போடு இப்ப யாரு போனாலும் கீரி கீரி அனுப்புறான் அதுக்கு கீரி போடுன்னு பேர் வச்சிருக்க அந்த பாய் சாண்டு வச்சா அங்கேயும் கொர்றது அங்க சுட்டல் விக்கிற பார்த்தா என்ன ரேடியா சீட்டு ரோல் பண்றா பாட மாட்டுக்கிறான் ஒருத்தன் திருச்சியில வச்சானா ஒருத்தன் பாண்டியில வச்சானா இங்க வந்து பாடுறவன் பாடுறான் அவன் என்ன சொன்னான் என்ன மெட்ராஸ்ல வச்சான் அப்படியே எடுத்துக்கிட்டு நேரம் மெட்ராஸ் போனேன் அங்க போய் சாண்டு வச்சா அங்கேயும் பாட்டு பாடல கொர்றது அங்க அந்த குதிரை பத்தி விட பார்த்தான் ஏடா ஏடா சீட்டு ரோல் பண்றா ஏ பாட மாட்டுங்கிறான் ரயில்வே ஸ்டேஷன் கொண்டு போய் ஒரு
நேரா கோடை பார்க்க போன, நூறு தண்டவாளம் கிடந்தது. ஒரு தண்டவாளத்து மேல வச்சுட்டு இப்படி வந்து உக்காந்தண்டா, ஒரு எலக்ட்ரானிக் ரயில் வந்தது. மனிதன் உயிரோ கண்ணுக்கே தெரியாத காத்து இருக்கும் போது எதை கொண்டு கிடையாது, இருக்கும் போது எதை கொண்டு கொண்டு போவோம். இருக்கிற வரைக்கும் நீயும்
Thank you.
மத்தவங்க
காலையை சொத்த வந்து போறா பாரு பெருந்துருவான்னு சொல்றாங்க. அப்புறமா அங்க என்ன சொல்றாங்க, என்ன பின்ன சொல்றாங்க, அது அறிவு கட்டணும். அவங்க இருக்கட்டும், எங்க வீட்டுக்காரர் இருக்கட்டும், ஊருக்காரர் இருக்கட்டும், நீ நான் இந்த பஞ்சாயத்து பேசுவோம். சரி, எப்படி பேசுவோம், எப்படி? ஏன்னா எங்க வீட்டுக்காரர் என்ன சொன்ன, பங்காளி சொத்த வஞ்சி சேர்த்து பங்காளிக்கு பாரு விடுவதான் பொண்டாட்டி சொல்லணும். வீட்டுக்காரர் சாமான் உனக்கு தான் தெரியும். என்ன வந்து கேட்டா அறிவு கேட்டானே, எந்த சாமான் வந்து கேக்க, என்னதா அவர் அடித்திருக்கக்கூடிய ஆடை ஆபரணம், ஊரா தங்கம் படூரியம் கோமேதகம். கடலூர் வள்ளி விளாசுக்கு போனா இடைக்கேட வாங்கலாம் போன, இந்த வருஷம் பண்ண போற. ஆனா இப்பதான் மின்னும், காலையில கட்டி போட்டா கண்ண முடிக்கும். ஐயா கல்யாணம் முருகன் கேட்ட மேல மீசிய வச்சா நல்லா இருக்குமா? நீ கேக்குற கேள்வி என்ன? அதை கேக்கல, எங்க வீட்டுக்கார மீச ஸ்டைல் எப்படி? ஒரு குரம்பு வந்தது, இது பிச்சு எடுத்துட்டு போய் வேலி மேல உட்காந்துட்டு பேன் பாக்குது மாதிரி பெண்ணே ஆமா.
வாத்தியார் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். சரிமா, இருந்தாலும் ஒரு சமாச்சாரம். என்ன சமாச்சாரம்? யாருக்கு ஜெயம் அபஜயம் என்று தெரியவில்லை. அதனால போவதற்கு முன்னாடி சொல்லிட்டு விடத்தாமல் வாங்கிட்டு போட்டேன். போயிட்டு வரேன். முருகா, நேற்று தினத்திலே எங்கள் அண்ணனா இருக்கக்கூடிய அங்குலேஷ் ஆண்டு வரக்கூடிய கருணாபிஷேகம் கருணாபிஷேகம் தருவோம்.